exercise 2B question number 5 C and D ரெண்டு question பத்தியும் நம்ம பார்க்கலாம். 5th question பாருங்க. State whether the answer is greater or less than 1. இங்க வர answer greater than 1 வருதா இல்ல less than 1 வருதா அப்படிங்கறத நம்ம சொல்ல போறோம். இதாவது question. The same question பாருங்க. 8 by 9 divided by 7 by 10. அந்த ரெண்டு fraction-ஐயும் divide பண்ண போறோம். Divide பண்ணும்போது வர answer 1 விட அதிகமா இருக்கா இல்ல 1 விட கம்மியா இருக்கா அப்படிங்கறத நம்ம சொல்ல போறோம். Solution. First question எழுதலாம். 8 by 9 divided by 7 by 10 equal to 8 by 9. So, ரெண்டு fraction கொடுத்து divide பண்ண சொன்னாங்க அப்படின்னா அவங்க எப்படி divide பண்ணுவோம் அப்படின்னா இந்த divide symbol multiplication மாறும். எப்படி மல்டிபிளிகேஷன் மாத்துவோம் அப்படின்னா இங்க டிவைடன் என்ன இருக்கோ இந்த டிவைடனுக்கு ரெசிப்ரோக்கல் எடுத்துட்டோம் அப்படின்னா அது மல்டிபிளிகேஷனா சேஞ்ச் ஆகும். சோ இன்ட் 7 பை 10 இருக்கு இதோட ரெசிப்ரோக்கல் இருக்கு 7 பை 10 உடைய ரெசிப்ரோக்கல் 10 பை 7. இதுக்கப்புறமா காமன் ஃபேக்டர் மூலயமா ஏதாவது டிவைட் பண்ண முடியுதா அப்படிங்கிறத பாருங்க. டிவைட் பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னா டிவைட் பண்ணலாம். இங்க எதுவுமே டிவைட் பண்ற மாதிரி நம்பர்ஸ் எதுவுமே இல்லை. சோ இல்லாதனால நியூமரேட்டர் நியூமரேட்டரோட மல்டிப்ளை பண்ணுங்க டினாமினேட்டர் டினாமினேட்டரோட மல்டிப்ளை பண்ணுங்க. 8 into 10 by 9 into 7. 8 into 10 8 times are 80 by 9 into 7 9 sums are 63. So 80 by 63 அப்படி சொல்லி கிடைச்சிருக்கு. இது என்ன fraction அப்படி சொல்லி பார்த்தோம் அப்படினா improper fraction. So improper fraction ஆ இருந்துச்சு அப்படினா கண்டிப்பா அது 1 விட அதிகமா தான் இருக்கும். So நம்ம என்ன எழுதலாம் அப்படினா greater than 1. So your answer greater than 1. D question பாருங்க. 2 by 3 divided by 4 by 3. Solution. 2 by 3 divided by 4 by 3 equal to 2 by 3 அப்படியே எழுதினா இந்த டிவைடர் மல்டிபிளிகேஷனா சேஞ்ச் பண்ணுவோம். மல்டிபிளிகேஷனா சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா இங்க இருக்கிற இந்த ஃபிராக்ஷனுக்கு ரெசிப்ரோக்கல் எடுக்கணும். இந்த 4 பை 3 ஓட ரெசிப்ரோக்கல் 3 பை 4 அப்படின்னு எழுதிக்கணும். ஸோ இதுல நியூமரேட்டர் டினாமினேட்டர்ல ஏதாவது டிவைட் பண்ற மாதிரி நம்பர்ஸ் இருக்கான்னு பாருங்க. அப்படி இருந்துச்சு அப்படின்னா டிவைட் பண்ணிடலாம். நியூமரேட்டர் 3 இருக்கு டினாமினேட்டர் 3 இருக்கு. ஸோ 3 டேபிளா டிவைட் பண்ணலாம். 3 டேபிளா டிவைட் பண்ணி அப்படின்னா 1 டைம் வரும். நெக்ஸ்ட் நியூமரேட்டர் 2 இருக்கு டினாமினேட்டர் 4 இருக்கு. 2 டேபிளா டிவைட் பண்ணுங்க. 2 டேபிளா டிவைட் பண்ணோம் அப்படின்னா 2 ல 2 1 டைம்ஸ் 1 into 2 2 4 ல 2 2 டைம்ஸ் இருக்கும். 2 2 சார் 4 2 அப்படின்னு எழுதிக்கலாம். இப்போ நியூமரேட்டர் நியூமரேட்டரோட மல்டிப்ளை பண்ணுங்க டினாமினேட்டர் டினாமினேட்டரோட மல்டிப்ளை பண்ணுங்க. நியூமரேட்டர் 1 into 1 மல்டிப்ளை பண்ணினா 1 பை டினாமினேட்டர் 1 into 2 2. சோ 1 பை 2 அப்படின்னு ஒரு ஃபிராக்ஷன் கிடைக்குது. இந்த ஃபிராக்ஷன் என்ன அப்படின்னா ப்ராப்பர் ஃபிராக்ஷன். ப்ராப்பர் ஃபிராக்ஷனா இருந்துச்சு அப்படின்னா அது லெஸ் தென் 1 ஆ இருக்கும். 1 விட கம்மியா இருக்கும். 1 பை 2 லெஸ் தென் 1. சோ லெஸ் தென் 1 தான் இதோட ஆன்சர்.